அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு கோகிலா 1977 வெளிவந்த கன்னடா திரைப்படத்தை சொல்ல போகிறேன். இந்த படத்தை பாலு மகேந்திரா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய முதல் படம் இது டைரக்ஷனில். சலீல் சௌத்ரி மியூசிக் பண்ணியிருக்காரு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பெங்களூரில் கோகிலா அப்படிங்கிற ஒரு அழகான இளம்பெண் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா மருத்துவக் கல்லூரியில். அவள் படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரி. அவள் ரொம்ப சாஃப்ட், சாது, பயந்த சுபாவம். அவளுடைய அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. கோகிலாவுடைய அப்பா ஒரு ஃபேமஸ் என்ஜினியர். மேலும் அவர் அடிக்கடி வெளியூருக்கு போய் தங்க வேண்டியதாக இருக்குது. வீட்டில் ஒரு இளம் வேலைக்கார பெண் சின்னி அப்படின்னு இருக்கா. எல்லா வேலையும் அவள் தான் செஞ்சுக்கிட்டு வரா. நல்ல வாயாடி, அனாதை. சின்னிக்கும் கோகிலாவுடைய வயதே ஆகுது. இப்படி இருக்க மறுபுறம் விஜய் அப்படிங்கிற ஒரு இளைஞன் கிராமத்தில் இருந்து பெற்றோர்களை பிரிந்து தனியாக பெங்களூரில் ஒரு ஃபேமஸ் பேங்க்கில் வேலை கிடச்சி வந்திருக்கான். விஜயுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு பாஸ்கர். நண்பன் பாஸ்கரின் உதவியோடு விஜய்க்கு கோகிலாவுடைய வீட்டில் பேயிங் கெஸ்டாக தங்கிறதுக்கு, மாத வாடகைக்கு தங்கி சாப்பிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. கோகிலாவின் அந்த பெரிய பணக்கார வீட்டில் ஒரு சின்ன பகுதியில் குடியேற ஆரம்பிக்கிறான் விஜய். சாப்பாடு, டீ, காஃபி எல்லாமே அவனுக்கு அந்த வேலைக்கார பொண்ணு சின்னி அவனுடைய அறைக்கே கொண்டு வந்து கொடுத்துருவா. விஜயின் அறையை சுத்தப்படுத்துவா, அவனுடைய துணிமணிகளை துவைத்து தருவா. சின்னிக்கு கோகிலா அளவுக்கு அழகோ அறிவோ வசதியோ கிடையாது. ஆனால் அந்த பொண்ணு சின்னி ரொம்ப தைரியசாலி. நண்பர்கள் விஜயும் இந்த பாஸ்கரும் சந்திச்சுக்கிட்டா எப்பவுமே கிண்டலாக பெண்களை பற்றியே பேசுவாங்க. ஒரு நாள் இரவு கோகிலாவுடைய அம்மாவுக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டுடுது. விஜயோட உதவியோடு கோகிலா அவளுடைய அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாத்துறா. கோகிலாவுக்கு அன்னைக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்து உதவி செய்கிறான் விஜய். விஜயை கோகிலாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்குது. விஜய்க்கும் கோகிலாவின் அழகு, அமைதி, அறிவு எல்லாமே பிடிச்சிருக்கு. ரெண்டு பேரும் மனதார பழகி காதலிக்க ஆரம்பிச்சிட்றாங்க. மகளின் காதலை புரிஞ்சுக்கிட்ட கோகிலாவின் அப்பாவும் விஜயை பிடித்து போய் அவர் திருமணத்துக்கு ஒப்புக்கிறாரு. கோகிலா டாக்டருக்கு படித்து முடித்த உடனே விஜய் கோகிலா திருமணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு குடும்பங்களில் பேசிக்கிறாங்க. கோகிலாவும் விஜயும் காதல் வானில் பறந்து ஊர் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் விஜயை கோகிலா காதலிச்சாலும் மிக நாசுக்காக கண்ணியமாக எட்ட நின்றே காதலன் விஜயுடன் பழகுவாள் கோகிலா. காதலன் விஜயின் அறைக்கு தனியே வந்ததில்லை அவள். எப்போதும் கல்லூரி, படிப்பு என்றே இருப்பாள் அவள். படிப்பில் கெட்டிக்காரி. விஜயின் அறைக்கு எப்போதும் வந்து அவனை வம்பிழுப்பது என்னவோ இந்த வேலைக்கார பெண் சின்னி தான். ஏன்னா சின்னிக்கு விஜயை ரொம்ப பிடிக்கும். இந்த வேலைக்கார பொண்ணு சின்னிக்கு கோகிலா விஜயின் காதல் நல்லா தெரியும். அவங்க ரெண்டு பேருக்கும் வெகு விரைவில் திருமணமாக போகுது அப்படின்னும் தெரியும். ஆனால் சின்னிக்கு உள்ளூர விஜயின் கம்பீர தோற்றத்தின் மீது ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அவனை பார்க்கறதுக்காகவே அவனுடைய அறைக்கு அடிக்கடி வந்துடுவா சின்னி. விஜய்க்கு உடல் சரியில்லாமல் போயிடுது. ஒரு முறை ஜுரத்தால் அவன் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கான் தனிமையில். அவனை கண்ணும் கருத்துமாக பார்த்து காப்பாத்துறா சின்னி. ஆனால் இந்த பொண்ணு கோகிலாவோ, மருந்து சாப்பிட்டீங்களா, உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு அக்கறையாக வெளியில் பார்க்கும்போது விசாரிக்கிறதோடு சரி, அவனுடைய அறைக்கு வந்து இறங்கி அவனுக்கு பணிவிடை செய்ய அவளுக்கு என்னவோ தோன்றவே இல்லை. ஒரு நாள் நல்ல மழை பொழியுது. வீட்டில் யாருமே இல்லை. விஜயும் சின்னியும் மட்டும்தான் இருந்தாங்க. தனிமையில் விஜய் சின்னியின் மீது ஆசைப்படுகிறார். சின்னியை அவர் தொடுகிறார். அவள் மறுக்கவே இல்லை. எனவே இருவரும் உடலளவில் தவறு செய்து விடுகின்றனர் அன்று. அதன் பின்னர் விஜய் தலைகுனிகிறான். விஜய் உயிராக காதலிப்பது என்னவோ கோகிலாவை, அவளது மெல்லிய மனதை. வேலைக்கார பெண் சின்னியும் விருப்பப்பட்டுதான் தன்னுடன் தவறு செய்து விட்டதனால் விஜய்க்கு இப்போது குற்ற உணர்வே இல்லை. அவன் சகஜமாக கோகிலாவை திருமணம் செய்யவிருக்கும் கனவில் மிதந்து கொண்டிருக்கிறான். சின்னியோ அமைதியாகவே இருந்தாள். எதுவும் நடக்காதது போல அவள் அமைதியை காத்தாள். விஜய் அவளுக்கு மிகவும் பிடிக்கும்.
அதனால் அவளுக்கு வருத்தமில்லை. மீண்டும் இப்படிப்பட்ட தவறை செய்துவிடக்கூடாது என்று மட்டும் உறுதியாக இருந்தால் அந்த வேலைக்கார பெண் சின்னி. நாட்கள் நகர்கிறது, மாதங்கள் ஓடுகிறது. விஜய் கோகிலா திருமணம் விரைவில் நடக்க இருந்தது. கோகிலா தனது மருத்துவக் கல்லூரியில் சுற்றுலாவுக்காக சில நாட்கள் வெளியூர் சென்று விடுகிறாள். இந்த நிலையில் சின்னிக்கு தான் கர்ப்பமாக இருப்பது தெரிகிறது. தனிமையில் பயந்து அழுகிறாள் சின்னி. என்ன செய்வது என்றே அவளுக்கு புரியவில்லை. சின்னிக்கு கோகிலா மீது அளவில்லாத அன்பு உண்டு. இருவரும் சிறுவயதிலிருந்தே ஒன்றாக வளர்ந்து வருகின்றனர். கோகிலாவுக்கு துரோகம் செய்ய சின்னிக்கு விருப்பமில்லை. வேறு வழியின்றி விஜயிடம் தன் கர்ப்பத்தை பற்றி சொல்கிறாள் சின்னி. இதை எதிர்பார்க்காத விஜய்க்கு பயம் தொற்றி கொண்டது. நரக வேதனையாக இருந்தது. தனது நெருங்கிய நண்பனான பாஸ்கரிடம் வந்து தயங்கி தயங்கி விஷயத்தை சொல்கிறான் விஜய். அங்கே இங்கே என்று அலைந்து திரிந்து விஜய் கருவை கலைக்க மருந்து வாங்கி வந்து வேலைக்கார பெண் சின்னியிடம் கொடுத்துவிட்டு அதை போட்டுக்கொள்ள சொல்கிறான். ஆனால் சின்னியோ அந்த கருகலைப்பு மருந்தை அங்கேயே வைத்துவிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் எங்கோ சென்று விடுகிறாள். அனாதையான சின்னிக்கு தனது வயிற்றில் வளரும் விஜயின் குழந்தையை கலைக்க விருப்பமில்லை. எங்காவது கண்காணாமல் சென்று குழந்தையை பெற்று அன்பாக வளர்க்க முடிவெடுக்கிறாள் அவள். திடீரென்று அந்த வீட்டை விட்டே சொல்லாமல் கொள்ளாமல் சென்று விட்டாள் சின்னி. இதை அறிந்த விஜய் தன்னால் ஒரு ஏழை அனாதை பெண்ணின் வாழ்க்கை வீணானதை எண்ணி குற்ற உணர்வினால் வருந்தி அங்கிருந்து அவனும் எங்கோ சென்று விடுகிறான். கல்லூரியின் சுற்றுலா முடிந்து வீடு திரும்பிய கோகிலா காதலன் விஜயை காணாமல் தவித்தாள். பல இடங்களில் தேடினாள். விஜய் வேலை செய்து கொண்டிருக்கும் பேங்கிலும் வந்து விசாரித்தாள். அவன் வேலையை விட்டு சென்று விட்டதாக கூறினர். விஜயின் நண்பன் பாஸ்கரிடத்திலும் மற்ற உறவுகளிடமும் அவள் கேட்டாள். யாருக்கும் விஜய் எங்கே சென்றான் என்றே தெரியவில்லை. விஜயுடனான அவளது திருமணமும் நின்று போனது. பார்க்கிற இடமெல்லாம் விஜயை தேடி அலைந்தாள் கோகிலா. இப்படியே 3 வருடங்கள் ஓடிவிட்டது. கோகிலா டாக்டருக்கு படித்து முடித்துவிட்டாள். அவளுக்கு ஒரு சின்ன கிராமத்தில் டாக்டர் போஸ்டிங்கும் கிடைத்துவிட்டது. இன்னமும் காதலன் விஜயை மறைக்க முடியாமல் அவனை தேடிக்கொண்டிருக்கிறாள் கோகிலா. சந்தர்ப்பவசமாக அந்த கிராமத்தில் ஒரு நாள் அவளிடம் மருத்துவம் பார்க்க விஜய் வருகிறான். இருவரும் நலம் விசாரித்து கொள்கின்றனர். பிறகு தயங்கிய விஜய் பழைய காதலி டாக்டர் கோகிலாவை தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறான். கோகிலாவும் விஜயுடனான தனது காதலை புதுப்பித்து கொண்டு திருமணம் செய்து கொண்டு கனவு கண்டபடி புதுவாழ்வு துவங்கலாம் என்று அவனுடைய வீட்டுக்கு ஆசையாக வருகிறாள். அப்போது அங்கே அந்த சிறிய வீட்டில் விஜய்க்கு திருமணமாகி இருந்தது. விஜயின் மனைவியாக இருந்தால் கோகிலாவின் வீட்டில் வேலை செய்த அந்த வேலைக்கார பெண் சின்னி. விஜய்க்கும் சின்னிக்கும் 2.5 வயசில் ஒரு மகளும் இருந்தாள். மேலும் சின்னி இப்போது 2வதாக கர்ப்பமாக இருந்தாள். நிறை மாதம் வேறு. அழுது மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள் சின்னி கோகிலாவிடம். சின்னி கோகிலாவிடம் கூறினாள், நான் உங்கள் வீட்டிலிருந்து வந்த உடனேயே என் பின்னாலேயே எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வாழறதுக்காக விஜய் வந்துட்டாரு. ரொம்ப நல்லவர், என்னுடைய தெய்வமே அவர்தான் அப்படின்னு அழறா சின்னி. விஜய்க்காக இத்தனை ஆண்டுகள் காத்திருந்த முட்டாள்தனத்தை எண்ணி கோகிலா எதுவுமே பேசவில்லை. அந்த பெண் குழந்தையிடம் கடைசியாக கோகிலா கேட்கிறாள், உன் பெயர் என்ன பாப்பா என்று. அதற்கு அந்த குழந்தை கோகிலா என்றது. இப்போது கோகிலாவின் மனதில் தெளிவு வந்துவிட்டது. இனி தனக்கென்று வாழ வேண்டும், ஒரு திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று யோசித்தாள் கோகிலா. ஆனால் விஜயின் முகத்தில் சோகம். தன்னுடைய சபலத்தினால் நல்ல காதலை காதலியை இழந்துவிட்ட வருத்தம் படர்ந்திருந்தது விஜயின் முகத்தில். நாம் தவறு செய்து விட்டதனால் மட்டும் உறவுகள் நம்மை விட்டு விலகுவதில்லை. அவர்கள் நமக்கு செய்த துரோகத்தின் குற்ற உணர்வினாலும் சிலர் நம்மை விட்டு விலகிவிடுவார்கள். விலகிய உறவை எண்ணி அழகான வாழ்வை இழக்கக்கூடாது.